ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் வியட்நாம் நாட்டில் ஏடிஎம் மூலமாக அரிசி வழங்கும் திட்டம் பற்றி உங்களிடையே பேசப்போகிறேன். அதுக்கு முன்னால் என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்டு என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. கொரோனா வைரஸுக்கு எதிராக நடைபெறும் மாபெரும் போராட்டத்தில் வியட்நாம் நாடு மிக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. லாக்டவுன் காலகட்டத்தில் உள்ள வியட்நாம் நாட்டில் பொதுமக்களுக்கு ஏடிஎம் இயந்திரங்கள் மூலமாக இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. லாக்டவுன் காலகட்டத்தை மிக தீவிரமாக கடைபிடித்து வரும் அந்நாடு சமூக இடைவெளியையும் மிக கண்ணும் கருத்துமாக கடைபிடித்து வருகிறது. சிறு மற்றும் குறுந்தொழில்களும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இதனால் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலை வாய்ப்பை இழந்துவிட்டனர். அதன் காரணமாக பொருளாதாரத்தை இழந்துவிட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வியட்நாம் அரசு அந்நாட்டு நகரங்கள் பலவற்றில் ஏடிஎம் இயந்திரங்களை அமைத்து அதன் மூலம் இலவச அரிசியை வழங்கி வருகிறது. பெரும் வர்த்தகர்களும் தன்னார்வ தொண்டர்களும் இந்த ஏடிஎம் இயந்திரங்களை அமைத்து வியட்நாம் அரசுக்கு தோளோடு தோளாக நின்று மக்களுக்கு சேவை செய்து வருகின்றன. அந்நாட்டில் ஹோனோய் நகரில் வாட்டர் டேங்கரில் அரிசி நிரப்பப்பட்டு காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை பொதுமக்களுக்கு இலவச அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு நபரும் 6 அடி இடைவெளி விட்டுத்தான் நிற்க வைக்கப்படுகின்றனர். வியட்நாம் அரசு விதித்துள்ள விதிகளை அந்நாட்டு மக்கள் மிக கவனமாக கடைபிடித்து வருகின்றனர். அதே நேரத்தில் வியட்நாம் அரசும் அந்நாட்டு மக்களின் அன்றாட தேவையில் அதிக கவனம் செலுத்தி வருகிறது. இந்த மாதிரியான உலக செய்திகள் பற்றி தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்டு என்ற இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.